தினமொரு வசனம் யோசுவா ஒன்றாவது அதிகாரம் வசனம் இந்த நியாய உன் வாயை விட்டு இதில் எழுதி படியெல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய் அப்பொழுது புத்திமானாகவும் நடந்து கொள்ளுவாய் ஏராளமான கிறிஸ்தவ இல்லங்களில் இவ்விதமான ஒரு ஆன்மீக பழக்கம் உள்ளது காலையில் ஒரு தினசரி தியான நூலின் அந்த பகுதியை படிக்கின்றார்கள் அல்லது ஒரு சிறு வேத பகுதியை படிக்கின்றார்கள் ஒரு சிறு ஜபத்தை வழக்கம் போல் செய்கின்றார்கள் அப்பாடா கடவுளுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்தாகிவிட்டது என நிம்மதி பெருமூச்சு விட்டு விட்டு அடுத்த வேலைகளுக்குள் செல்கின்றார்கள் படித்த தியான நூலிலிருந்தோ வேத பகுதியிலிருந்தோ எதை கற்றோம் எதை உணர்ந்தோம் அதற்கும் தங்களுக்கும் என்ன சம்பந்தம் தேவன் எதையாவது பேசிய உணர்வை பெற்றோமா ஜபத்தில் இதயம் பேசியதா வாய் பேசியதா ஜபத்தில் தேவ ஐக்கியத்தை உணர்வது போல ஏதாவது நடந்ததா என்பது போன்று எதுவும் அவர்களின் அந்த வேத தியான வேலையில் இருப்பதில்லை அவர்கள் கொண்டிருப்பது ஒரு ஆன்மீக அனுபவம் அல்ல மத நம்பிக்கை சார்ந்த ஒரு ஆன்மீக கடமை அவர்கள் படித்ததை சரியாக சிந்திப்பதில்லை சிந்தித்தாலும் அதில் எதுவும் வாழ்க்கையில் செயலாவதில்லை இது என்ன இது ஆவியோடும் உண்மையோடும் ஆண்டவரை தேடுகின்ற ஒரு அனுபவம் அல்ல இதற்கும் பிற மதத்தவர்கள் செய்யும் விக்கிரக ஆராதனைக்கும் வித்தியாசமில்லை அவர்கள் ஏதோ ஒரு பூஜையை செய்து கடவுளுக்கு பக்தியை காட்டிவிட்டதாக எண்ணுவது போல இவர்களும் செய்கிறார்கள் உள் மனதை தொடாத பாதிக்காத செயல்பட தூண்டாத தேவ ஐக்கியத்தை உணர உதவாத எல்லாம் விக்கிரகங்களே அநேகருக்கு ஜபம் வேத வாசிப்பு காணிக்கை ஆலய ஆராதனை யாவும் விக்கிரகங்களே அவர்கள் அவைகளால் உள்ளான ஆவிக்குரிய நிலையில் எதையும் அடையவும் இல்லை உணரவும் இல்லை அவை உயிரற்ற வழிபாடுகளாக உள்ளன எனவே அவைகள் விக்கிரகங்களே தேவனை நம் அண்டை வர தூண்டாத நம்மை தேவனோடு இணைக்காத யாவும் உயிரற்ற விக்கிரகங்களே அதனால் எந்த பயனும் இல்லை அவைகளால் நமக்கு காரியங்கள் வாய்ப்பதில்லை யோசுவாவிடம் தேவன் வேதத்தின் சில அதிகாரங்களை வாசி என்று மட்டும் சொல்லவில்லை நியாய பிரமாணத்தை தியானிக்க சொன்னார் நியாய பிரமாண விதிமுறைகளையும் கர்த்தருடைய செயல்படுத்திட கவனமாய் இருக்க சொன்னார் அப்பொழுது காரியங்கள் வாய்க்குமென்றார் சங்கீதம் ஒன்றையும் அதைதான் சொல்கிறது கர்த்தருடைய வேதத்தை தியானிக்கிறவன் செய்கிற யாவும் வாய்க்கும் என்று அங்கே பார்க்கின்றோம் கடமைக்காக ஒரு தியான நூலையோ வேத பகுதியையோ வாசிக்காதீர்கள் தேவனிடமிருந்து ஏதாவது ஒரு செய்தி கிடைக்க வேண்டும் தேவன் எதையாவது உணர்த்த வேண்டும் எதையாவது அவர் கற்றுத்தர வேண்டும் கொண்டு மட்டும் ஜெபிக்காதீர்கள் இதயத்தின் உணர்வுகள் வெளிப்படும் என்ற உண்மையான எதிர்பார்ப்போடு வாசியுங்கள் வாயின் வார்த்தைகளை விதமாக ஜெபியுங்கள் அப்போது அது பயன் தரும் தேவனுக்கு ஸ்தோத்திரம் தேவனே நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் தேவ ஐக்கியத்தில் நிலைத்து இருப்பவராகவும் விசுவாசத்தில் உண்மையுள்ளவராகவும் சரியான வழியில் நடப்பவர்களாகவும் வேதத்தை பின்பற்றுபவர்களாகவும் வாழ கிருபை